வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு அருமையான ஒரு கண்டென்ட்ல உங்களை நான் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது மலர் தீர்வுகள், மலர் மருத்துவம்னு சொல்றாங்க, மலர் தீர்வுகள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். எல்லாரும் சொல்லியிருக்கலாம், ஆனா இதுதான் வந்து உண்மை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இது என்னுடைய விஷயங்கள் கிடையாது, இது வந்து என்சைக்ளோபீடியா அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கா, சரிங்களா? அதுல உங்களுக்கு தெரியும், எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கும். அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்க, முழு விவரங்கள் அதுல வந்து அடங்கி இருக்கும். இது வந்து யூகேல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து இந்த புக்கை வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. கேட்டேன், கொடுத்தாரு. நல்ல அருமையான ஒரு புத்தகம், அது ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அந்த புக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா யூகேல இருந்து வந்தது, அவங்க மொழி அதுதான். அதுல இருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்ன்ற விருப்பத்துல நான் இது எடுத்திருக்கேன். இந்த மலர் தீர்வுகள் எப்படி நமக்குள் வேலை செய்கிறது, இதுதான் வந்து உண்மை நிஜம், நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அதற்கு முன்னாடி டாக்டர் எட்வர்ட் பர்ட் சொன்ன மிக சிறந்த ஒரு தாரக மந்திரம், ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அது தெரியாம நம்ம வந்து மலர் தீர்வுகள்ல நம்ம வந்து போக முடியாது. புக்கு வெயிட்டா இருக்கு, அதை கீழே வச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, மலர் தீர்வுகள் என்பது மனதிற்கானது தவிர நோய்களுக்கோ வேறு விஷயங்களுக்கு அல்ல. அதாவது மலர் மருத்துவம், மலர் தீர்வுகள் என்பது மனதிற்கானது தவிர வேறு விஷயமான நோய்களோ வேறு ஒரு விஷயத்திற்கானது அல்ல. வேறு ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டா முட்டி வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, பஸ் பிடிக்க, ட்ரெயின் பிடிக்க, திருமணத்திற்கு, நோய் நொடிகளுக்கு, அதே மாதிரி மழை வர அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால சொல்றேன், மழை வர அப்படிலாம் இல்லாம மலர் தீர்வுகள் என்பது மனதிற்கான தீர்வுகள்ன்றத தெளிவா புரிஞ்சுங்க. ஒண்ணு, இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. ரெண்டாவதா அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் எட்வர்ட் பர்ட், முதல் விஷயம் மனதிற்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானது அல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. இவ்வளவுதாங்க, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர்கள், அவ்வளவுதான். இது ஒண்ணு பெரிய கம்பசூத்திரம், பயங்கர கஷ்டம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? எத்தனை கோடி ஜனம் இருந்தாலும் 7 வகை மனிதர்கள், முடிஞ்சு போச்சு. 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர்கள், அவ்வளவுதான். இதுதான், வேற எதுவுமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன பிரிவுகள் கேட்டீங்கன்னா, பயம்னா பயப்படக்கூடிய மனிதர்கள் வந்து 5 வகை, உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பவர்கள் வந்து 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள் 5 வகை. இது வந்து 38, சரிங்களா? 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, 38 வகையான மலர்கள், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த மலர் தீர்வுகள் எப்படி வேலை செய்கிறது, இந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன், சரிங்களா? இதுல எப்படி வேலை செய்யறீங்கன்னா, உங்களுக்கும் நான் அந்த போட்டோ வந்து மேல காமிச்சிருக்கேன், மேல இருக்கு பாத்துங்க. அதாவது ஒரு நெகட்டிவ் மைண்ட் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட். நெகட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ஆள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு அவரு நினைக்கிறார். ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை என்னால் செய்ய இயலாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப இந்த மலர் தீர்வுகள் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படி வேலை செய்யும்னா, அழகா வந்து ஒரு ஆள் தலை போட்டிருக்காங்க, அந்த தலைக்கு மேல வந்து ஒரு கோடி கிழிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்க படத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஐ டிட் நாட் லைக் டூ இட், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, சரி? ஒரு கோடு, அதுன்னு மேல வந்து அந்த கோடுன்றது வந்து சோல் காமிச்சிருக்காங்க, SOUL, ஆத்மா அப்படின்னு காமிச்சிருக்காங்க, சோல் பர்சனாலிட்டி அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அத வந்து பிளாக்கேஜ், அதாவது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எங்க வேலை செய்யுது? எண்ணத்தில். எண்ணம் எங்க உதயமாகிறது? ஆத்மா, சோல்ல, அதுல வேலை செய்யுது. அதாவது பிளாக்கேஜ், அந்த பிளாக்கேஜ், என்னால் செய்ய முடியாது என்கின்ற அந்த பிளாக்கேஜ்,
அந்த தடுப்பை வந்து அது வந்து உடைக்குது. ஐ காண்ட் டூ இட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த தலை, அந்த தலையை சுத்தி ஒரு இது வந்து காமிக்கிறாங்க, நிழல் மாதிரி ஒரு படம் போட்டு என்னால செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து இரண்டாவது ஒரு படம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த பிளாக்கேஜ உடைச்சு அந்த எதிர்மறையான எண்ணங்களை உடைத்து என்னால் செய்ய முடியும், ஐ வில் டூ இட், என்னால் செய்ய முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதுவும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா லார்ஜ் பிளவர் எசர்ஸ். என்னன்னா ஆக்சுவலா நான் வந்து பாக்கல, அது லார்ஜ்ன்றது நான் வந்து பாக்கல. நானும் அது வந்து சரி ஒரு பிளார் எடுத்து பேசுவோமே அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். கடைசியில லார்ஜா இருக்குது, பரவாயில்ல. டாக்டர் எட்வர்ட் வாட்ச் நம்ம பக்கம் இருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். அதாவது என்ன காமிக்கிறாங்கன்னா இது வந்து என்சைக்ளோபீடியால இருந்தது, எப்படியாவது உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கணும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, இவ்வளவு நாள் நம்ம வீடியோ போட்டோம். இப்பதான் அந்த ஃப்ரெண்ட் வந்து ஏற்கனவே என்சைக்ளோபீடியா வந்தது, ஆனா நான் வந்து ரீட் பண்ணல. இன்ட்டு மட்டும் அதுல இருந்து எடுத்து எடுத்து கிளாஸ் எடுக்கும்போது பயன்படுத்திப்போம், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாமே நம்ம மனசுல வச்சு என்ன பண்ண போறோம், அதனால வெளிப்படையா எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்சைக்ளோபீடியா எடுத்திருக்கேன் கையில. நீங்க கத்துக்கணும்னா நான் கிளாஸுக்கு வாங்க, இன்னும் நிறைய நான் கத்துத்தரேன். இது சரி ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். இது மறந்து போறோம். இந்த மலர் தீர்வுகள் நம்மளுடைய ஆத்மாவில் வேலை செய்கிறது. என்னால் இது இயலாது, என்னால் இது இயலாது, ஐ காண்ட் டூ இட் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் பொழுது அவரை சுற்றி எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ரெமெடிஸ் எசன்ஸ் லார்ஜ் அப்படின்னு, லார்ஜ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா, 38 எசன்ஸ் இருக்கு. லார்ஜ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள், அந்த எசன்ஸ் அவர் சாப்பிடும் போது என்ன நினைக்கிறாருன்னா அந்த பிளாக்கேஜ் இருக்கிறது உடையுது, உடஞ்சிட்டு என்னால் இது செய்ய இயலும், ஐ வில் டூ இட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஐ காண்ட் டூ இட், என்னால் செய்ய இயலாது. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, ஐ வில் டூ இட், என்னால் செய்ய இயலும் அப்படின்னு சொல்றாரு. அழகா இந்த படம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஆத்மால வேலை செய்யுதுன்னு வைப்ரேஷன்ல, பட் இந்த படம் வந்து என்சைக்ளோபீடியால இருந்தது, புக்கு உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க. நல்ல ஒரு அருமையான புக்கு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம தெரிஞ்சு வச்சு நம்மளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து இது 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் இருக்கு, சைக்காலஜி வித் ஃபிளவர் ரெமெடிஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் கோர்ஸ்னா பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃபிளவர் ரெமெடிஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு, பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்கு, அக்கு ப்ரெஷர் இருக்கு, அக்கு பஞ்சர் இருக்கு, நேச்சுரல் தெரப்பி இருக்கு, அப்புறம் நிறைய கோர்ஸ் இருக்கு. இதில் 20 கோர்ஸ் கிட்ட நாங்கள் வச்சிருக்கோம். சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கோ படிங்க. நல்ல முன்னேறதுக்கான வழி வந்து ஃபிளவர் ரெமெடிஸ்ல இருக்கு. அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர்லாம் படிச்சுட்டு நீங்க செயல்முறையா எடுத்துட்டு போகலாம். முன்னேறதுக்கான வழியை பாருங்க. இந்த உலகத்துல ஒரு நண்பனா ஒரு பிரதரா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், மலர் மருத்துவமோ வாட் எவர் உங்க இஷ்டம், எனி ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு முன்னேறதுக்கான வழியை நீங்க வந்து பாருங்க. ஒண்ணு, இந்த உலகத்துல நீங்க எந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் கடைசியில நீங்க ஜெயிச்சிட்டீங்களா இல்லையான்றது உங்களை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பணம் தான் சரிங்களா. அதனால இது எப்படி பயன்படுத்தணுமோ நீங்க வந்து பயன்படுத்துங்க. நான் இப்படி சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க, எனக்கு சொல்ல தெரியல. ரெண்டு விஷயம் இந்த உலகத்துல வந்து ரொம்ப முக்கியம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதாவது சுவர் மீன்ஸ் வால், அந்த வால் இருந்தால்தான் நம்ம பணம் வரைய முடியும். அதே போல நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்துல சாதிக்க முடியும். சோ அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா பக்காவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், மைண்டுக்கு ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்கு, பயன்படுத்திங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இயற்கை வைத்தியம் இருக்கு, அதை கத்துக்குங்க. யாரையும் நான் ப்ரெஷர் பண்ணல, விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க நான் கத்துறேன், இயற்கை வைத்தியம் இருக்கு. அதே நேரத்துல ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கும் அந்த வழியை நீங்க மேற்கொள்ளுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் நான் ஆளெல்லாம் சொல்ல விரும்பல, பட் என்னுடைய கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு நீ பேசுறியன்னு. பணம் 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 பேசுறதுனா அந்த பணத்தினால எவ்வளவு அவமானம் பட்டோம்னு சொல்லிட்டு அந்த பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவர் தெரியாது, தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரு தெரியாது. ஆனா அவர் வாங்குற ஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட 2 மடங்கு 3 மடங்கு. பட் எனிக்கு பட் நான் அவர் குறை சொல்லல, வயசுல பெரியவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. என்னதான் இருந்தாலும் பிசினஸ் தான், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. பட் நான் ஒரு பிரதரா ஒரு நண்பனா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை,
பணத்தை வந்து சம்பாதிங்க. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாசுதேவ கண்ணன். என் மனசில் பட்டது ஒளிவு மறைவில்லாமல் பேச்சுலர் ரெமடிஸ் நான் கற்றுக் கொடுத்துட்டே வரேன். கற்றுக்கிட்டே வாங்க. கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது, வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது விரும்பும் ஒன்னே ஒன்று தான், கற்றுக்கிறது முக்கியம் அல்ல, அந்த செயல்பாட்டில் எத்தனை வந்து முன்னேறத்திற்கான வழி என்னவோ அதை நீங்கள் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.